தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியின் பொருளாளர் படுகொலை செய்யப்பட்டார், வருத்தத்தை பதிவு செய்த சீமான். இந்த தலைப்புல தான் காடுகளை நம்ம பேச இருக்கோம். அதாவது இன்றன் சீமான் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியின் பொருளாளர் என் ஆறுயிர் தம்பி லோ கார்த்திகேயன் மற்றும் அவருடைய உடன் பிறந்த அண்ணன் கௌதம் ஆகிய இருவரும் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து பேரதிர்ச்சியும் பெருந்துயரும் அடைந்தே. கார்த்திகேயின் இழப்பென்பது வளர்ந்து வரும் தமிழ் தேசிய அரசியல் களத்திற்கே ஏற்பட்ட பேரிழப்பாகும். தம்பியின் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கட்சி உறவுகளுக்கும் ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன். தம்பிகள் இருவருக்கும் எனது கண்ணீர் வணக்கம். தம்பி கார்த்திகேயன் மற்றும் அவருடைய சகோதரர் படுகொலைக்கு காரணமானவர்களையும் அதன் பின்னணியில் உள்ளவர்களையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்து சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமா நாம் தமிழர் கட்சி உறவு ஒருத்தர் இறந்திருக்காரு. இந்த சோகமான தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.